வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது தினை டூ சென்னை. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டிலேயே தமிழகத்தில் தான் சுகாதாரத்துறைக்கென தனி பணியாளர்கள் தேர்வு வாரியம் உள்ளது. முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில். மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி வைகை அணையில் இருந்து நீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவு. நாளை முதல் 3 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க ஆணை. சென்னையில் 27 இடங்களில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி. பனகல் மாளிகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது நடவடிக்கை. குட்கா ஊழல் வழக்கு விவகாரம் சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பழனி தண்டாயுத பாணி சிலை முறைகேடு வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிய உத்தரவு ரத்து. பொன் மாணிக்கவேல் தலைமையில் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தினேட்டோ சென்னை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகள். மருத்துவர்கள் பணியிடம் உட்பட 1008 காலி மருத்துவ பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். மாநிலத்தில் காலியாக உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்டவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உட்பட 1008 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இதனையடுத்து பேசிய அவர், நாட்டிலேயே தமிழகத்தில் தான் சுகாதாரத்துறைக்கென தனி பணியாளர்கள் தேர்வு வாரியம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனையில் உள்ள பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்பி அரசு மருத்துவ நிலையங்களுக்கு வரும் ஏழை எளிய மக்களுக்கு தங்குதடையின்றி மருத்துவ சேவை வழங்கப்பட வேண்டும் என்று உயரிய நோக்கத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலே முதன் முறையாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறைக்கென தனியாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் 2012 மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவர்களால் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த வாரியம் இதுவரை மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உட்பட 23,880 பணியாளர்களை தேர்வு செய்துள்ள என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக பயனாளிகளுக்கு 35 லட்சம் ரூபாய் வரை அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மருத்துவ பணியிடங்களுக்கான பணி ஆணை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர், கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்திற்காக வைகை அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டத்தில் சித்திரை திருவிழா இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 30ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுவதால் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நாளுக்கு முன்னர் தண்ணீர் வந்து சேரும் வகையில் தண்ணீர் திறந்துவிடுமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று எதிர்வரும் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருந்த வைபவத்திற்கு வைகை அணையில் இருந்து வைகை ஆற்றில் நாளை முதல் 30ஆம் தேதி வரை 216 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
குட்கா ஊழல் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மாநிலத்தில் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டோருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் வழக்கு குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் குட்கா ஊழல் குறித்த வழக்கு விசாரணையில் கடந்த ஜனவரி மாதம் இறுதிக்கட்ட வாதங்கள் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று முடிந்தன. இதனைத் தொடர்ந்து இன்று தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் குட்கா ஊழல் தொடர்பான வழக்கை சிபிஐ போலீசார் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டனர். பொது வாழ்வில் இருப்பவர்கள் மீது வீண் அவதூறுகள் பரப்பப்படுவது வழக்கமான ஒன்று என்றும், தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குட்கா வழக்கை சந்திக்க தாம் தயாராக இருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பொதுவாக வந்துங்க, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் மீது, பொது வாழ்க்கையில் நாம் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் மீது வந்து அவதூறுகள் அல்லது குற்றச்சாட்டுகள் வந்து புனையப்படுவது என்பது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் துடிப்போடும் முனைப்போடும் சிறப்பாக செயல்பட்டால் கூடுதலாக அது போன்ற சில அவதூறுகள் கிளம்பும். ஏன்னா அவதூறுகளை கிளப்புவது எதிர்கட்சி, அது அவருடைய வேலை. எங்களுடைய வேலை மக்கள் நல பணியில் பணியாற்றுவதும் எங்கள் வேலை. ஒரே உரையில் உங்களுக்கு அதுக்கு நான் கருத்துக்களை சொல்ல விரும்பினால், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. குட்கா ஊழல் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டுள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி டி கே ராஜேந்திரன் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குட்கா விவகாரத்தில் முன்னாள் ஆணையர் ஜார்ஜுக்கும் மாமூல் தரப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நடக்கதான் செய்யும். ஏன்னா மாமூல் வந்து ராஜேந்திரன் மட்டும் போல, அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் மட்டும் போல, அவர்கள் அந்த மாமூலை வாங்கி முதலமைச்சருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பல அமைச்சர்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சில அதிகாரிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது லோக் ஆயுதா சட்டத்தையும் கொண்டு வரப்போகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை கொண்டு வந்து அடுத்த நாள் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு ஜெயிலில் வச்சு வேடிக்கை பார்க்குறது தான் திமுகவுடைய ஆட்சியுடைய கொள்கையாக இருக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்தவே உத்தரவிட்டிருப்பதாகவும், இதனால் தமிழக அரசுக்கு பின்னடைவு எதுவும் இல்லை என்றும் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். குற்றச்சாட்டு என்பது வேறு, குற்றச்சாட்டு ஊர்ஜிதப்படுத்துவது என்பது வேறு. இப்போ வந்து ஒரு சிபிஐ வந்து ஒரு என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்கொயரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து என்கொயரி பண்ணும்போது தான் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அந்த கொஸ்டின், அந்த கேள்விகள் வந்து அது வந்து எழுகின்ற ரைஸ் ஆகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ். இது குட்கா வழக்கு சிபிஐக்கு மாற்றியது வரவேற்கத்தக்கது என்று டிடிபி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ரொம்ப நாளாக மக்கள் மனதில் பல சந்தேகங்கள் இருக்கு. அதில் வந்து பெரிய உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் பேரெலாம் இருக்கிறப்ப அதில் சிபிஐ வந்து அதில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது. விசாரிக்கப்படணும். உப்பு தின்றவர்கள் யாராக இருந்தாலும் தண்ணீர் குடிக்கணும். அதனால் விசாரித்து சரியான நியாயமான நடவடிக்கை எடுக்கணும். பழனி தண்டாயுதபாணி சிலை முறைகேடு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றியது செல்லாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் மூலவர் சிலை முறைகேடு வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்றிய தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியது செல்லாது என்று உத்தரவிட்டது. மேலும் ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் விசாரிக்கவும் உத்தரவிட்டது. அத்துடன் சிலை கடத்தல் தொடர்பாக ஐஜி பொன் மாணிக்கவேலின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாகவும் நீதிமன்றம் புகழாரம் சூட்டியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் கைதான ஸ்தபதி முத்தையா, இந்து அறநிலையத்துறை முன்னாள் இணை ஆணையர் ராஜா ஆகியோருக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
சென்னை பனகல் மாளிகை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பனகல் மாளிகை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இனி ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், மேலும் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. மேலும் சென்னையில் 27 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நாராயணப்பன் தெருவு, திருவொற்றியூர் மண்டல அலுவலகம் 1, மாதவரம் மண்டல அலுவலகம் 3, சோழிங்கநல்லூர் KK சாலை, பம்பல் இரட்டை பிள்ளையார் கோவில், மடிப்பாக்கம் கூட் ரோடு, மூவரசன்பேட்டை பிரதான சாலை, ஆதம்பாக்கம் அம்பேத்கர் திடல், சிந்தாதிரிப்பேட்டை காகிதை மில்லத் மணிமண்டபம், நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை உள்ளிட்ட 27 இடங்களில் போராட்டம் நடத்திக் கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சொந்த மாநிலத்திலேயே தேர்வு மையங்களை மறு ஒதுக்கீடு செய்யக்கோரும் வழக்கில் தமிழக அரசும் CBSE வாரியமும் நாளை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய அளவிலான நீட் தேர்வு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்வுக்கான அறிவிப்பில் மாணவர்கள் தங்களது சொந்த மாநிலத்திலேயே ஏதேனும் 3 இடங்களை தேர்வு மையங்களாக தேர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் ஒதுக்காமல் அண்டை மாநிலமான கேரளாவில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதை எதிர்ப்பு வேளச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் காளிமுத்து மயிலவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் நீட் தேர்வு எழுதும் 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களால் அண்டை மாநிலத்திற்கு செல்ல முடியாது என்றும், போக்குவரத்து செலவு, தங்கும் உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நீட் தேர்வு எழுதும் தமிழக மாணவர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையங்களை மறு ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென மனுவில் கோரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் குலுவாடி ஜி ரமேஷ் தண்டபாணி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு குறித்து தமிழக அரசும் CBSE வாரியமும் நாளை பதிலளிக்க உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். பேராசிரியர் நிர்மலா தேவி விசாரணை குழு ஒத்துழைப்பு தருவதாக விசாரணை அதிகாரி சந்தானம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்மலா தேவியிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியதாக அவர் கூறினார். இல்லை, டாக்டர் நிர்மலா தேவியை சிறையில் சந்தித்து காலை 9:30 முதல் 1 மணி வரை விசாரணை நடத்தியிருக்கிறோம். இந்த விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமிக்கு 4 நாட்கள் CBCID காவல் வழங்கி சாத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி அந்த கல்லூரியில் படிக்கும் 4 மாணவிகளை தவறான பாதையில் வழிநடத்த முயன்றதாக விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த CBCID போலீசார் நிர்மலா தேவியை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து 5 நாட்கள் விசாரணை முடிந்த நிலையில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு வரும் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் இதே வழக்கு கைது செய்யப்பட்ட ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியை விசாரிக்க 10 நாட்கள் அனுமதி கோரப்பட்டது. இந்த நிலையில் கருப்பசாமியை விசாரிக்க 4 நாட்கள் அனுமதி வழங்கி சாத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னதாக மதுரை மத்திய சிறையில் உள்ள நிர்மலா தேவியிடம் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் குழு விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகனை பணியிடை நீக்கம் செய்ய பல்கலை ஆட்சி மன்ற குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர் செல்லத்துறை இல்லத்தில் பதிவாளர் சின்னையா மற்றும் பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் முக்கிய அலுவலர்களுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடைபெற்றது. இதில் விசாரணை அதிகாரி சந்தானம் தலைமையில் நடைபெற்றது. விசாரணை குறித்தும் கைது செய்யப்பட்ட உதவி பேராசிரியர் முருகன் குறித்தும் அவர் மீதான துறை ரீதியான நடவடிக்கை விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் பேராசிரியர் முருகன் பணியிடம் நீக்கம் செய்ய பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு ஒப்புதல் கொடுத்துள்ளது.
தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் சார்பில் திருச்சி மண்டல ஆய்வுக்கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. மின்வாரியத்துறை அதிகாரிகள் மாவட்டம் தோறும் சென்று ஆய்வு நடத்தினர். அந்த ஆய்வின் அடிப்படையில் துணை மின் நிலையங்கள் அதிகமாக தேவை என கண்டறியப்பட்டது. அதன் பேரில் தமிழக அரசும் உடனடியாக 132 துணை மின் நிலையங்கள் அமைக்க உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி 110 விதியின் கீழ் அறிவித்தார். இந்நிலையில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் சார்பில் திருச்சி மண்டல ஆய்வுக்கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் தங்கமணி, தற்போது தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என்றாலும் ஒரு சில பகுதிகளில் அரை மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டாலே பொதுமக்கள் அது குறித்து என்னிடமே கேள்வி கேட்கும் அளவிற்கு விழிப்புணர்வு பெற்றுள்ளனர் என்றார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் வளர்மதி, வேலமணி நடராஜன் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு திணைடு சென்னை செய்தி தொகுப்பு தொடரும். சென்னை பெருங்குளத்தூரின் பாஷ் எஸ்எஸ்எம் நகர், வேலச்சேரி ரோட் மற்றும் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் 150 அடி சென்னை கிழக்கு புறவழி சாலையில் அமைந்துள்ள எஸ்எஸ்எம் நகரில் நினைத்து பார்க்க முடியாத குறைந்த விலையில் 1 BHK பிளாட் சதுரடி ரூபாய் 3500, 2 and 3 BHK பிளாட் சதுரடி ரூபாய் 4750. எஸ்எஸ்எம் நகர், விசிட் அண்ட் அட்மயர் எஸ்எஸ்எம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். கால் 044-2279-2082. யாரும் வந்து எங்க குறைய கேட்கறதுக்கு ஆளே கிடையாது இந்த இடத்துல. எஜுகேஷனை வந்து பிரைவேட்டுக்கு கொடுக்குறான், மதுவை வந்து கவர்மெண்ட் நடத்துகிறான். நிச்சயம் மதுவில் கொண்டு வரணும். அடிப்படை தேவை வசதிகள் எதுவுமே எங்கள் இதில் கிடையாது. உருப்படியான செயல் திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரணும். சட்ட வெள்ளையாக இருந்தால் பார்த்தாது, மனசு தூய்மையாக இருந்தால் மட்டும் அந்த அரசியலில் கால் எடுத்துவீங்க. We need to save the water for our future generation. ஒரு கடல முட்டாய் கூட போட்ட ஜிஎஸ்டி வரி ஏன் பெட்ரோலுக்கு ஏன் போடல? இப்போ ஏழையாக இருக்கணும், ஏழையாக தான் இருக்கணும். ஒரு சின்ன 1 hour மலைக்கு எல்லாம் வீட்லேயும் தண்ணி நிற்குது. அது அப்புறம் மறுநாள் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். எல்லாத்தையும் மறக்கிறது தான் நம்ம முக்கியமாக இதாகிடுச்சு. இங்கே கூட இளைஞர்கள் நாளைக்கு எல்லா இடத்துலையும் கூடுவாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்க வருவாங்க. அந்த தைரியம் வந்து இப்போ எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு. இனிமேல் எந்த பிரச்சனை இங்கே வந்தாலும் நாங்கள் இறங்கி போராடுவோம். மெரினா பீச், மக்களின் குரல். சனி மற்றும் ஞாயிறு காலை 9:30 மணிக்கு மற்றும் 11:30 மணிக்கு. இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை. முழுமையான நாளில் முதன்மையான தொகுப்புகள். நாளை நமதை காவேரி பிரைம். சென்னை செய்தி தொகுப்பு தொடர்கின்றது. தூத்துக்குடியில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அதில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்றும் ஆலை விரிவாக்கத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஸ்டெர்லைட் ஆலை இயங்கவில்லை என்றும் ஆலை விரிவாக்கத்திற்கு அரசு தரப்பில் எந்த உத்தரவும் அளிக்கவில்லை என்றும் தமிழக அரசு வாதம் செய்தது. இந்த வாதத்தை ஏற்ற நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. மேலும் நீர்வளத்துறையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை மே 7 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு முடிஞ்சு போச்சு 31-3. பிறகு எதுக்காக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இனி கன்சிடரேஷனில் வச்சுருக்கிறீங்க? அனுமதி கொடுக்கலை மாசு கட்டுப்பாட்டு வாரியம். மூட சொல்லி ஆர்டர் போடணும்ல, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுக்கலன்னு தப்பிக்காதீங்க. தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்கள, 31-க்கு பிறகு, மார்ச் 31-க்கு பிறகு நிரந்தரமாக மூடுவதற்கு ஆர்டர் போடுங்க. செகண்ட் யூனிட் எக்ஸ்பான்ஷனுக்கு கொடுக்கவே மாட்டோன்னு திட்டவட்டமாக தெரிவிங்க. இதுதான் எங்கள் கோரிக்கை. ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்டை. செகண்ட் யூனிட்டுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை.
ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி டெட் இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் உண்ணாவிரதம் நான்காவது நாளை எட்டியுள்ளது. சம வேலை சம ஊதியம் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் 500 மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் உண்ணாவிரத போராட்டம் காரணமாக இதுவரை சுமார் 110 மேற்பட்டவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நான்காவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு தரப்பில் இதுவரை 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தோல்வியடைந்த நிலையில் இன்று மீண்டும் 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணியளவில் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் பிரதீப் யாதவ் தலைமையில் தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எங்களுடைய இந்த போராட்டம் முடிவு கொண்டு வருவது தமிழக அரசின் கையில் தான் உள்ளது. இதுவரை சுமார் 110 மேற்பட்ட ஆசிரியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு இனியும் எங்களை ஏமாற்றாமல் காலதாமதப்படுத்தாமல் எங்கள் போராட்டத்தை ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையின் நுழைவாயில் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் 20 மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. குமரட்டியாபுரம் கிராம மக்கள் கடந்த 74 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஸ்டெர்லைட் ஆலையின் நுழைவாயிலின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். ஆனால் அந்த குண்டு வெடிக்காமல் கிடந்தது. தகவலறிந்து வந்த சிப்காட் போலீசார் பெட்ரோல் குண்டை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாகையில் விவசாயிகளின் பயிர் காப்பீட்டுத் தொகையை நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனம் கையாடல் செய்யுள்ளதாக கூறி மணிக்கவும் 300 மேற்பட்ட விவசாயிகள் அந்நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வடகுடி, தெத்தி, நாகூர் உள்ளிட்ட அழிஞ்சமங்கலம் ஆகிய கிராமங்களில் கடந்த 2016-17 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு செய்யப்பட்டதில் இல்லாத நிலங்களுக்கு சாகுபடி பரப்பளவை விட கூடுதல் பரப்பளவிற்கு போலியான சான்றிதழ்களை அரசு அதிகாரிகள் வழங்கி காப்பீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் இதன் மூலம் 2,71,00,000 ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை எடுக்காததால் அங்குள்ள 7 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 300 மேற்பட்ட விவசாயிகள் காப்பீட்டுத் தொகையில் கையாடல் செய்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிவாணன் தலைமையில் நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு இல்லாத இடத்துக்கு ஒரு பட்டா மாதிரி ஒன்று காட்டி அதில் அவங்க நிவாரணம் பெற்று ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க இந்த 6-7 வருஷமா. இப்போ விவசாயிகள் கொஞ்சம் அதாவது அறிஞ்சு தெரிஞ்சு கேட்கும் பொழுது அதை யாரும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நடிகர் ரஜினிகாந்தின் அடுத்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக உள்ள அடுத்த படத்தை இயக்குநர் கார்த்தி சுப்ராஜ் இயக்க உள்ளார். இந்த படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே நடிகர் விஜய் சேதுபதிக்கு ரசிகர்கள் பட்டாளம் பெருகி வரும் நிலையில் தற்போது ரஜினிகாந்துடன் இணைய உள்ள தகவலால் அவரது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். இத்துடன் தினேட்டு சென்னை செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.